ஒரு அமைதியின்மை உருவாகிவிட நிலை இருக்கின்றது என்று காந்தி போன்றவர்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றார்கள். அப்படி காந்தியின் வழிவந்த காந்தியோடைய நண்பராகவும் சிஷ்யராகவும் இருந்த வினோபாவே என்ற ஒரு நல்ல மனிதரின் சிந்தனையில்தான் இந்த பூமிதான இயக்கம் உருவாகியிருந்தது. அவர் பீகாரிலே அதிகமாக நிலங்கள் வைத்திருக்கின்ற சமுதாயத்திலே பிறந்தார். தமிழ்நாட்டிலே எப்படி வெள்ளாளர்கள் அதிக நிலங்களை வைத்திருக்கிறார்களோ அதுபோல பீகாரிலே பீகார் பிராமணர்கள் தான் அதிக நிலங்களை வைத்திருப்பார்கள். அந்த பீகார் பிராமணர்களிலே பிறந்தவர் தான் வந்து வினோபாஜி. வினோபாஜிக்கு இந்த இடைவெளியையும் நிரப்ப வேண்டும் என்று ஒரு எண்ணமும், அடுத்து இன்னொரு எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது. அது இந்த சித்தாந்த பார்வையிலிருந்து அவர் பார்த்தார். வெள்ளைக்காரன் முதல் முதலிலே அனைத்து தரப்பு மக்களுக்கும் பூமி இறங்க வேண்டும் என்று, அதுவும் பர்மனண்டாக இறங்க வேண்டும் என்று 1802 சாஸ்வத செட்டில்மெண்ட் சட்டத்தை, 1802 பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ நிலம் வந்து ஒருத்தருக்கு இறங்கிட்டா அது தலைமுறை தலைமுறையா அவங்க வைத்துக் கொள்ளலாம் என்று வந்தது. 1802 முன்பு யாருக்கும் நிலம் நிரந்தர உரிமை இல்லை, நிலத்தை சர்வ சுதந்திர பாத்தியமாக வைத்துக் கொள்ள முடியாது, 10 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ அவர்கள் குத்தகையாக தான் வைத்துக் கொள்ள முடியும், ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தற்காலிக முறை இருந்தது. அடுத்ததாக அது ஒரு ஜமீன்தாரிடமோ அல்லது ஒரு நிலச்சுவாண்டாரிடமோ யாருக்கு அடுத்து ரெனிவலை புதுப்பித்துக் கொடுக்கலாம் நிலத்தை என்று அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. மக்களுக்கு எந்தவித அதிகாரமும் 1802 முன்பு இல்லை. அதனால் மக்கள் கிராமங்களிலே கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தார்கள். அவரவர்களுக்கு இடப்பட்ட வேலைகளை இந்த கிராமங்களிலே செய்து அவரவர்கள் சாப்பிட்டார்கள். அப்படி இருந்ததுதான் வந்து அந்த காலத்துல இருந்த சுதந்திர கிராமம். அந்த சுதந்திர கிராமம், அந்த கிராமம் ஒரு ஃபேக்டரி போல செயல்பட்டு உற்பத்தியை மட்டுமே பார்க்கும். இங்கிருந்து விளைச்சு விளைவித்து விளைவித்து அரசுக்கு வரியாக அனுப்பும். ஆனால் வெள்ளைக்காரர்கள் பர்மனண்டாக நிலத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் உளமாட்டார்கள். கடலிலே எப்படி படகு எடுத்துக்கொண்டு போய் ஓட்டி மீனை பிடித்து சாப்பிடுகிறானோ அதே போல் விவசாயியும் சொந்தமாக அவனுக்கு நிலம் கொடுக்காமல் அவனே போய் ஒரு துண்டு நிலத்தை ஒதுக்கி அவனே உழுது அவனே பயிர் செய்து சாப்பிட்டு வருகின்ற நிலைதான் 1802 வரை இருந்தது. இந்த நிலம் உனக்கு சாஸ்வதம், இது உனக்கு பரம்பரை பரம்பரையாக, தலைமுறை தலைமுறையாக, புத்திர பௌத்திர பாரம்பரியமாய் நீ ஆண்டு அனுபவித்துக் கொள்றதும் கொடுத்துட்டா அவன் வேலை செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு பயம் அந்த 1802 முன்னாடி இருந்தது. ஆனால் தம்பி பரஞ்சோதி, உங்களுடைய டாட்டா கொஞ்சம் செக் பண்ணுங்க. டாட்டா நல்லா தானே இருக்கு? டாட்டா சொல்லுதா பாப்பா? சாஸ்வத செட்டில்மெண்ட்டுக்கு பிறகு நிறம் நிறைய பேருக்கு வச்சுக்கொள்ளணும்னு வந்துருச்சு. நிலமே யாருக்குமே இறங்காத காலத்துக்கு அப்புறம், 802 நிலம் வைத்துக் கொள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிலங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார்கள். நிலம், பவர், அதிகாரம் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னே தனி மனிதர்களுக்கு சிலருக்கு எப்போதுமே இருக்கும். அப்படி இந்த நாட்டில் நிலங்கள் குவியப்பட்டிருந்தது. அப்போ இந்த காந்தியம் என்ன சொல்லுதுன்னா, சுதந்திரம் அடைஞ்சிச்சு, இந்த வெள்ளக்காரன் போட்ட ஸ்ட்ராட்டஜினால நிலம் வந்து இப்படி யார் வேணா அதிகமாக குவிக்கலான்றெல்லாம் மாற்றி வெள்ளைக்காரர்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு அதிக நிலங்களை கொடுத்து, அதாவது வைத்துக் கொள்ளாத பரம்பரை நிலங்களை கொடுத்ததுனால இந்த கிராமம், அந்த கிராம சீர்திருத்தம், அந்த கிராம மேம்பாடு போயிடும், அதனால இந்தியா அழியும், இந்தியாவே வந்து கிராமங்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் காந்தியம் பேசுது. காந்தியம் என்ற பிலாசபி கிராம மேம்பாட்டில் தான் பேசுது. அப்ப கிராம மேம்பாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு நிலமே இறங்கக்கூடாது அப்படின்னு தான் அது பேசுது. அப்படி இறங்கினா அவன் வந்து அந்த
அவன் தேவைக்கு மேல அதிகமா சேகரிக்க ஆரம்பிப்பா, அதனால சிக்கல்கள் வரும் அப்படின்னு தான் காந்தியும் பேசுது. அப்போ அந்த காந்தியத்தை உள்வாங்கின வினோபாவே ரெண்டு விஷயத்தை அவர் செய்தார். ஒன்று, அந்த நிலம் உள்ளவர்கள் நிலம் மற்றவர்களுக்கு இருக்கின்ற இடைவெளியை குறைப்பதற்கு நிலங்களை வாங்கி பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது பூமி தானம், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிலங்களை தானம் வாங்கி நிலம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அதுக்கு பேர் பூமி தானம். நிலம் மற்றவர்களுக்கு கொடுத்தா பூமி, அது பூமி தான இயக்கம். அதுவே ஒரு கிராமத்தையே தானம் வாங்கி அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் 1802 முன்பு எப்படி வாழ்ந்தார்களோ, நிலமற்றவர்களாக, எப்படி ஒரு மீனவன் கடலிலே போய் பட்டா, கடலுக்கு அவனுக்கு பட்டா கிடையாது, போனா போய் வேலை பார்த்துட்டு திரும்பி வந்து மீன் பிடிச்சி வந்து சாப்பிடுவானோ, அதே போல வயக்காட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு விவசாயத்துல செஞ்சு சாப்பிடணும். இதுதான் வந்து சர்வோதயா இயக்கம் என்ற பெயர்ல ஒரு இயக்கத்தையும் அவர் கட்டி கிராம தானங்களை ஊக்குவித்தார். நிறைய பேருக்கு பூமி தானம் மட்டும்தான் வினோபாவை பேசிட்டு இருக்காங்க. பூமி தானம் மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டிலே கிராம தானங்களும் இருந்தது. ஒரு கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவருமே, அவர்கள் பேர்ல பட்டா நிலம் இருக்காது, அவர்கள் 1802 முன்பு எப்படி இருந்தார்களோ அதே போல, பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அதே போல அவர்கள் நிலமற்றவர்களாக புத்திர பௌத்திர பாரம்பரியமாய் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள உரிமை இல்லாதவர்களாக தாங்கள் மட்டும் போய் வாழ்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கு வர மாதிரி ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்டை அவர் உருவாக்கினார். அப்போ மொத்தம் அவர் வந்து பூமி தானம், கிராம தானம், அதனை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காக அவர் வைத்திருந்த பெயர் சர்வோதயா அப்படி ஒரு அமைப்பை வைத்திருந்தார். அவை இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்து இதன் கொள்கைகளை பரப்பி மக்களை வென்றெடுத்து நிலக்கிழார்களிடமும் நிலச்சுவாழ்ந்தார்களிடமும் பூமி தானத்தை பெற்று நிலமற்றவர்களுக்கு அதனை விநியோகிக்கின்ற வேலையும், அந்த நிலத்தை விநியோகிக்கப்பட்ட பயனாளிகள் விதி மீறினால், விவசாயம் செய்யாமல் இருந்தால், அல்லது வேறு யாருக்காவது விற்றால் அதனை கட்டுப்படுத்தி மறுபடியும் வாங்கி அதனை வேறு ஒரு நிலமற்ற பயனாளிக்கு கொடுப்பதற்காக ஒரு சர்வோதயா இயக்கத்தையும் உருவாக்கி அவர் இந்தியா முழுக்க நடைபயணம் செய்து நிலங்களை பெறுகின்ற வேலையை அவர் செய்தார். அப்படி வேலையை செய்யும் பொழுது தமிழ்நாட்டிலே அவர் எப்பொழுது வந்தார் என்றால், 13/3/1956 இருந்து 18/4/1957 சரியாக ஒரு வருட காலம் தமிழ்நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் கிராமங்கள் தோறும் மேற்கொண்டு பூமி தானங்களை பெற்றார். தமிழ்நாடு முழுவதும் பூமி தானங்களை பெற்றதுல இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி அவர் 27,000 ஏக்கர் சொச்சம் அவர் வந்து பெற்றார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த 27,000 அவர் பெறும் பொழுது, அவர் நிலங்களை வாங்கும் பொழுது என்ன நடைமுறை பெற்றது என்றால், அவர் நடந்து கொண்டே செல்லும் பொழுது அந்த நிலத்தை யாராவது ஒருவர் அந்த பத்திரங்களை அவரிடம் ஒப்படைத்து விட்டால் அந்த தானம் டிக்ளேர் ஆயிடுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர் நடந்துகிட்டே போகும்போது, இப்போ கிணத்து கடவு பக்கத்துல அவர் நடந்துகிட்டே போறாருன்னு வைங்க, அங்க இருக்கிற ஒரு மிராஸ்தாரு தன்னுடைய பத்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ஐயா நான் உங்களுக்கு இது தானம் கொடுத்துடுறேன் அப்படின்னு கொடுத்து அவர் வாங்கிட்டா அந்த தானம் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ அவரு 13/3/1956 வரை அவரிடம் நேரடியாக கையில் கொடுத்தது பத்திர ஆபீஸ்க்கு போய் பதியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நேரடியாக தானம் கொடுத்தது பத்திர ஆபீஸ்க்கு போய் பதியணும்னு அவசியம் இல்லை, அது தானமாகவே உருவாக்கப்பட்டு தானமாகவே அவர் ஏற்றுக்கொண்டார். அது பதிகிறதுல இருந்து, பதிவு சட்டத்திலிருந்து அது விலக்கு வாங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு இவர் நிறைய நிலங்களை வாங்குகிறார். இவர் வந்து 57 முடிக்கிறார். அதுக்கப்புறம்தான் தமிழ்நாட்டுல பூமி தான சட்டமே வரும். அவர் போய் ஊருலாம் போய் வாங்கிட்டு வந்தார் அல்லவா, டொனேஷன் ஒரு வருஷம் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அப்போ அது எந்தெந்த நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு, எந்தெந்த சர்வேயன் வாங்கிட்டு வந்தாரு, எவ்வளவு நிலம் வாங்கிட்டு வந்தாரு, அதெல்லாம் அப்புறம் பட்டால மாத்தணும், ரெவன்யூ ரெக்கார்ட்ல மாத்தணும் அப்படின்ற பொழுதுதான் ஒரு சட்டத்தோட தேவை வருது.
நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, சட்டம் போட்டுட்டு தானம் வாங்க கிளம்புனாரு நினைச்சிட்டு இருக்காங்க. தானம் வாங்கி வாங்கிட்டதுக்கு பிறகுதான் சட்டமே இயற்றப்பட்டது. அந்த சட்டத்திற்கு பெயர் தமிழ்நாடு பூமிதான யக்ன சட்டம்.